ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். இன்றைக்கி நம்ம கடாய் சமையலில் காடை வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காடை வறுவலுக்கு 4 காடை க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 ஸ்பூன் தயிர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் உப்பு, எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பிரட்டி விட்டு காடையை ஒரு 20 நிமிஷம் ஊற விடுங்க. இப்போ இந்த டயத்தில் நம்ம இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 பெரிய வெங்காயம், 1 தக்காளி இதை வதக்கிறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இன்னொரு வெங்காயம், 1 தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் நல்லா பொரிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதங்கினதும் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வைங்க. நம்ம காடைக்கு ஏற்கனவே உப்பு சேர்த்து பிரட்டி வச்சுருக்கோம், அதனால் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம் மசாலாவில் ஊற வச்சுருக்கிற காடையை இதோட சேர்த்துக்கலாம். காடையை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த காடையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால இப்போ தனியாக இதுக்கு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இந்த காடையை ஒரு 15 நிமிஷம் மூடி மிதமான தீயில் வேக விடலாம். இப்போ காடை நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிரட்டி விட்டு சவக்க வறுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே இந்த காடையை 20 நிமிஷம் ஊற வச்சுருந்ததுனால இந்த மசாலாலாம் காடையில் ஏறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காடை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி எங்களோட ரெசிபீஸ்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.